தெரியுது அந்த மேகம் செம்ம கிளாசிக்கா இருக்கு இது வந்து சோலார் லைட் இருக்கு தெரியுமா இந்த சுடுகாடுக்கு இதான் நம்மளோட ஆபீஸ் நான் இப்ப ஆபீஸ் வந்திருக்கேன் அந்த ஆபீஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஆபீஸ் யாரும் வர மாட்டாங்க மக்களுக்கு வந்து சுடுகாடு கண்ட பயம் ஏன் நம்ம செத்து போயிருவோம் அப்படின்னு ஏதோ அவன் சாவ மாட்டான் அப்படின்னு உனக்கு நினைப்பு என்னையை பார்த்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மோடில் நான் போயிட்டு இருக்கேன் யாராவது இறந்துட்டாங்கன்னா இறந்துட்டாங்க அதுக்கு என்ன செய்ய முடியும் அடுத்தல என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க இல்ல நீ துஷ்டி கேட்க வரலையா யாரும் இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வரல அப்படின்னு நினைப்பாங்க ஆறுதல் வந்து எப்படி சொல்லணும் என் வீட்டில் யாரும் இருந்தாலும் யாரும் ஆறுதல் சொன்னாங்க சொல்லலாம்னா வருத்தப்படுவேன்னா பண்ண மாட்டேன் பிறக்கிறதும் இறக்கிறதும் வாழ்க்கையோட நீதி ரெண்டாவது வந்து குழந்தைகளுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் குழந்தைங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐயோ அப்படியாமா அடிச்சுட்டாமா பாவமா அப்படி இல்லை கீழே விழுந்துட்டே பரவாயில்ல எந்திரி வேலையை பாரு கரெக்டா இதில் தான் ஆளுகள் வச்சிருப்பாங்க இது முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அதில் தெரியல நானும் ஊரில் வாழ்கிற லிஸ்டான்னு தெரியல ஆனால் நீங்கள் வந்து மக்களை லீட் பண்ணணும்னா மக்களை மாதிரி தான் நீங்கள் லீட் பண்ண முடியாது உன்னால மக்கள் லிஸ்ட்லேயே வைக்கலடா அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இருப்பான் அந்த கூடுதல் குடும்பம் செம்பிராடு மாதிரி அழுதுகிட்டு கூப்பாடு போட்டுட்டு ஐயோ அவங்க இறந்து போயிட்டாங்களா இவங்க இறந்து போயிட்டாங்களா பின்னாடி பண்ணிட்டு நிறைய மாமா மாரெலாம் இருக்காங்க நிறைய மாமார் இருக்காங்க அவங்களாம் வந்து திடீர்னு ஒரு கல்யாணம் போனால் அவங்கள பேசல ஏன் அவங்க பேச மாட்டேங்க அப்படின்னா இல்லை நீ அவங்க அப்பா இறந்து போ துஷ்டி கேட்க போலியா துஷ்டி கேட்கங்க அப்படின்னா என்னது இல்லை இறந்து போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் அப்படியே இறந்துட்டாங்களா ரொம்ப பாவமாக இருக்கு எப்படி இருந்தாங்க நல்லா இருந்தாங்களா அப்படின்னு இந்த அனுபவத்தை கூட நம்ம சொசைட்டிலேருந்து தூக்கணும்னு நினைக்கிறேன் இந்த சென்டிமெண்ட்டை சொசைட்டிலேருந்து தூக்கணும் ஒருத்தன் வந்து நொந்து போயிருக்கான் அவனை போய் தடவுறது தண்ணி கொடுக்கறது வேண்டாம் நான் கொடூரமான ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கூட தாண்டி ஒவ்வொருத்தனும் வெளியே வரணும் எவனையும் எதிர்பார்க்காதீங்க என் வீட்டில் செத்து போனால் நீ ஆடா வந்து ஆறுதல் சொல்கிற செத்து போயிட்டான் செத்து போயிட்டாங்க அடுத்தல என்ன செய்யணும் புதைக்கணுமா எரிக்கணுமா அந்த காரியம் பாருங்க நான் சொல்கிறது யார் வீட்டுக்கு போகக்கூடாது வரவிடான்னு சொல்லலை உங்களுக்கு ஃபீல் இருந்தால் போங்க பட் அவன் தப்பாக நினச்சிருவானே இவன் தப்பாக நினச்சிருவானே இறந்த துஷ்டி கூட போகலைன்னா நம்மளை அப்புறம் நம்ம கூட பேச மாட்டானே இது 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 வந்து தான் வேண்டாம்னு நினைக்கிறேன் எதிர்பார்க்கக்கூடாது ஏன் எதிர்பார்க்கீங்க யாரும் என்ன பண்ணிட்டு போகிறாங்க ஏன் எதிர்பார்க்கீங்க யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க சுயம்புன்னு சொல்லுவாங்களே சுயம்பு எனக்கு புல்ல இருக்கு எவனை பற்றியும் கொலைப்படக்கூடாது எவன் கூடயும் கொலைப்படக்கூடாது நம்ம கெத்த தெம்ப வாழணும் நமக்கு எவனும் சோறு போடக்கூடாது நமக்கு இருக்க சுகத்தை வேறவனை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது இந்த வரீங்களா இந்த மாதிரி பரதேசி மாதிரி சுடுகாடு சுடுகாடு அலையணும் யூ கான்ட் என்ஜாய் திஸ் லைஃப் யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க நம்ம வீட்டில் இறந்து போயிட்டாங்கன்னா எஸ் கெட் யார் வந்தாலும் சரி வரட்டினாலும் சரி நான் இவ்வளோ கொடுறமே யோசிப்பேன் அப்போ நீ செத்து போனால் நாலு பேர் வந்தாடா நாலு பேர் போதும் பத்து பேர் போதும் தூக்கி போடுறதுக்கு அப்போ சொல்ல நீ செத்து போனால் எவனும் வரமாட்டான் வர வேண்டாடா வர வேண்டாம் அப்போ பகதூரியான எடுத்து பதைப்பான் கவர்மெண்ட் எடுத்து பதைப்பான் எதுக்கு தெரியுமா ஏன்னா நாத்தடிக்கும் இறக்கும் போது எனக்கு 400 பேர் வேணும் இறக்கும் போது 1000 பேர் வேணும் அப்படின்லாம் நம்ம கற்பனை பண்ணுவோம் நானும் அப்படிலாம் சொல்லி டார்கெட்லாம் எழுதுனது தான் ஆனால் என்னன்னு தெரியல இப்போ அதெல்லாம் இல்லை எல்லாரையும் வந்து எதிர்பார்க்காத ஒரு தன் நிறைஞ்சி இருக்கிற ஒரு ஆளாகவும் அதே மாதிரி எவனுக்காகவும் எங்கேயும் வளையாமல் அவனை தடவணும் இவனை தடவணும் மஸ்கா தடவணும் குடும்பத்து கூட இருக்கணும் சொசைட்டி கூட இருக்கணும் கூட்டத்து கூட இருக்கணும்னா நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் இவங்க கூட இருந்தாகணும் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன்
பஞ்ச பிரதேசம் என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிட்டோம். சோ எனக்கு வந்து எங்க அப்பா இருந்தப்ப நான் அழல. எஸ் ஒரே தடவை அழுதேன், பகல் ஃபுல்லா நைட்ல இருந்தாங்க 2 மணிக்கு 1 மணிக்கு, நான் அழல. நெக்ஸ்ட் டே 5-6 மணிக்கு கிட்ட அழுதுட்டேன். ஏன்னா அவங்க இந்த பாடையில வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, நான் உட்காந்துட்டு இருந்தேன், என் கண்ணு முன்னாடி அந்த இதை தூக்கிட்டு போனாங்க, அந்த கட்டையெல்லாம் கொண்டு போனாங்க, கட்டையை கொண்டு போனாங்க. அதை பார்த்தேன், அடப்பாவி எங்க அப்போ அப்போ இதுல வச்சு கொண்டு போவாங்க, அப்புறம் எரிச்சிருவாங்க, ஓ மை காட் அப்படின்னு ஒரு அழுகு வந்துச்சு. அவ்வளோதான், அவ்வளோதான். ஐ நோ த ஃபேக்ட். ஏன்னா பிறந்த ஒவ்வொருத்தரும் இறந்து போகணும், அது வரைக்கும் நம்ம பாசமா நேசமா யார் கூட இருக்கணுமோ சந்தோஷமா இருக்கணும் இருக்கலாம். அது மாதிரி காலம் ஃபுல்லாக நினைச்சு நினைச்சு அழாதீங்க, அழ வேண்டாம், யாரும் எதிர்பார்க்க வேண்டாம், பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்னா பிடிக்கல, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலனாலும் உங்கள் கூட இருக்கிற ஆட்கள் கூட நீங்கள் இருங்க. உங்களுக்கு திடீர்னு ஒன்று பிடிக்கலன்னா பிடிக்கல, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்காங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி அவங்களுக்கும் பிடிக்காமல் அவங்க செய்வாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அவங்க மேலே கோபப்படக்கூடாது. அவங்க அவங்க எப்படி இருப்பாங்க, நீங்கள் எப்படி இருக்கலாம், ஆனால் எப்பவும் நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்கள தேடி பிடிங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரி உறவு, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு கூட்டம் பண்ணலாமா? என்ன பார்க்கும்போது சொசைட்டி நினச்சி தான் பயமாக இருக்கு. சொசைட்டி நினச்சி பயமாக இருக்குது, சொசைட்டி நினச்சி சொசைட்டி என்னையை பார்த்தா பயப்படுவாங்களா அப்படின்னு சொல்கிறேன். யாரடா இவன் அப்படின்னு நினைக்க மாதிரி. நீங்களாம் அப்படி யாருங்களா? பயம் பயப்படாதீங்க, ஆயிருங்க. அதாவது எவனை பற்றி கவலைப்படாதீங்க, அப்படி ஒரு உலகத்தை உருவாக்குங்க. அங்கே ஒரு துஷ்டி போயிட்டு நான் போயிட்டு தான் ஆகணும் அப்படின்னா, இங்கே ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அதனால் போயிட்டு வரேன், அங்கே ஒரு விசேஷம் அதனால் போயிட்டு வரேன், இங்கே ஒரு விசேஷம் அதனால் போயிட்டு வரேன். எனக்கு தெரியல, நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். வரணா வாங்க, இல்லட்டா அந்த கூட்டத்து கூட போனால் என்ன பண்ணணும் பண்ணுங்க. குழந்தைங்க கீழே விழுந்தா ஐயோ அப்படியாமா அப்படி இப்படி தட்டாதீங்க, அழாதீங்க, அதுக்கு ஆறுதல் சொல்லாதீங்க. இருக்கிற அடி மிதி எல்லாத்தையும் தாண்டி அந்த குழந்தை வந்து வெளியே வரணும், அப்படி அப்படி கெத்தா வாழணும். இந்த ஆறுதல் சொல்லி சொல்லி சாவு வீட்டில் போய் அவங்களும் சேர்ந்து நம்மனு அழுது, ஏய் ஓகே நெக்ஸ்ட் வாட், எல்லாரும் போறது ஒரு நாள். எஸ், நான் வந்து இங்க மும்பையில் ஒரு பெரிய இதில் படிக்கும்போது, நீங்களாம் என்னடா சோத்துல தண்ணி வச்சு குளிப்பீங்க, நான் ஏதாவது பாராடைம் ஷிஃப்ட் பத்தி ஒரு டாபிக் வரும்போது எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. நான் சொன்னேன், நாங்களாம் சோத்துல தண்ணி ஊற்றி குடிப்போம் காலையில. என்னது இந்த ஊருக்காரனெல்லாம் சோத்துல தண்ணி, டே உங்க சோத்துல குளிக்க முடியும், தண்ணி ஊற்றி குடிக்க முடியாது, அது பச்சை அரிசி, நாங்க போறது புளுங்கரிசி, நாங்க தண்ணி ஊற்றி அடுத்த நாள் காலையில் குடிப்போம். அது ரொம்ப வேல்யூவான ஒரு ரொம்ப சக்தியான ஒரு விஷயம் கூட, நல்ல உடம்புக்கு நல்லது. அப்படியே ஒருமா அசிங்கமா பார்த்தாங்க. இன்னும் எங்களோட அசிங்கமாக எங்கே பாரு, நாங்களாம் செத்த உள்ள டான்ஸ் ஆடுவோம்டா, எங்கள் பாட்டி தாத்தாலாம் சமயம் வாழ்ந்து போயிட்டாங்கன்னா நான் டான்ஸ் ஆடுவோம். என்னது ஐயோ காட்டு முன்னாடி போயிலா? ஆமாடா ஆமாம், நாங்கள் காட்டு முன்னாடி தான். அதே நம்ம தமிழ் கலாச்சாரம் சொல்ல, நம்மளாம் வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் கொண்டாடணும், இந்த உலகத்தை விட்டு போகும்போது கொண்டாடணும். எஸ் சம்டைம் மிடில் போக வேண்டியிருக்கும், வாலி வயசில் போக வேண்டியிருக்கும், சின்ன வயசு ரெண்டு குழந்தைங்க இருக்கு, போயிட்டார் போக வேண்டியிருக்கும், யாரு கையிலும் கிடையாது. அப்போ இதே சிரிப்பு இருக்கணும். ஆமாடா இப்பவும் அதே சிரிப்பு, சிரிப்போம், நம்ம சிரிச்சுட்டு தான் இருக்கணும். வாழ்க்கை சமயம் என்ஜாய் பண்ணுங்க, யாரை பத்தி கவலைப்படாதீங்க. செத்து போனா தூக்கி போடுறதுக்கு அழுவனு கவலைப்படாதீங்க, 4 பேர் தூக்கி போடுவான், ஏன்னா நாத்து அடிக்கும். அப்புறம் நம்ம கௌரவம் குருவம் என்ன, போடா 400 வருஷம் முன்னாடி 2 பேர் செத்து போயிட்டான், அவனை யாருன்னு உனக்கு தெரியுமா, அவன் போயிட்டான்டா, அவன் கூட கேட்டவனு போயிட்டான், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, தஞ்சாவூர் கோயில கல்வெட்டு எழுதி இவர் இறந்து போயிட்டார், இவரை இப்படி கூட்டு போடா கூட்டு கூட்ட கூட்டு கூட்டு குப்பை போய் விழுல, எல்லாரும் கத்து புழு மாதிரி ஒரு வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு எல்லாரும். எனக்கு ஒன்றே சொல்லுங்க, செத்து போனதுக்கு அப்புறம் 500 வருஷத்துக்கு அப்புறம் எவனாவது நம்ம பேரை சொல்லுவா? நம்ம பேரை பத்தி சொல்லாது, கொள்ளு பேரன்னே தெரியாது, எவனாவது ஒருத்த எங்க தாத்தா எவனே தெரியாது, நமக்கே தெரியாது. நமக்கு தெரிஞ்சது நம்ம அம்மாக்கு அப்பாவுக்கு அப்பா தெரியும், மேபி அவங்க அப்பா தெரியும், இதை தவிர எவனுக்கா தெரியுமா? நீ என்ன வாழ்ந்த என்ன செஞ்சன்னு எவனுக்கா தெரியுமா? யோசிங்க.